Hello, ring போட்டது உன் புள்ள இல்ல. ஏ லவர் சந்துரு. சந்துருவா? அவன் எப்போ வந்தா? டேய், எடுங்கடா. அட தப்பி போடாதீங்க. எடுங்கடா. ஹலோ. தேடி வேண்டியது ஏ ஹீரோ இல்ல. ஓ ஜீரோவ. வீரபாண்டியா? வீரபாண்டியா? எங்கடா இருக்க? ஏய் ஏய் ஏய். எங்கடி இருக்க என் புள்ள வீரபாண்டியா? டிக்கெட் எடுத்துறப்பா. ஏய், எடுங்கடா. வீரப்புற தெரியல. விடாதீங்க, விடாதீங்க. போய் தேடுங்க. வாங்க. எங்க கிளம்பிட்டீங்க செல்லங்களா? அந்த சந்திர வெட்டி போடுறாங்க. செம்மறி ஆடுங்க மாதிரி எல்லாரும் ஒரே பக்கம் போனீங்கன்னா அவன் வேற பக்கமா உங்க அண்ணனை தூக்கிட்டு போயிடுவான். அதனால 4 குரூப்பா பிரிஞ்சு 4 திசையில போங்க. ஏதாவது ஒரு திசையில மாட்டுவான், பிரிச்சு மேயுங்க. போங்க. என்னடா கண்ணா ரொம்ப உற்சாகமா இருக்க? சொல்றா எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுதுரா? நம்மள ஆண்ட வெள்ளக்காரன் பிளான் மாதிரி அவங்கள தனிமைப்படுத்தி பிரிச்சு மேய பிளான் பண்ணிருக்க. செக்யூரிட்டி இல்லாம பண்ணி அவனை ஒத்தாள ஆக்கி நீ அத போட்ட கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்க. உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல? மொத்தமும் கிளியரா தெரிஞ்சு போச்சுன்னா வினோத்னா சும்மாவா? ஊரே தெரியல நடக்காது. அதெல்லாம் சரி. தேங்க்ஸ் டாக்கும்ரா. எதுக்கு? இந்த பிளான் நடக்கிறதுக்கு எனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணதுக்கு. நான் ஹெல்ப் பண்ணனா? எனக்கு எதுவும் தெரியாது. குமரா இங்க. நீ ரொம்ப மோசமானவனா. நான் என்ன ஹெல்ப் பண்ண உனக்கு? என்ன எதுக்கு தேவையில்லாம மாட்டி விடுற? அது இல்ல குமரா, இங்க கரண்ட் போனப்ப நீ என்ன பண்ண செலக்கனே? மேல இருக்கிற விளக்கு கீழ இருக்கு சொன்னா இறக்குன, கீழ இருக்கிற விளக்கு மேல ஏத்து சொன்னா ஏத்துன செஞ்சல. ஆமா, இந்த விஷயம் மேல இருக்கிறவனுக்கு தெரிஞ்சா முதல்ல போட போறது ஒண்ணுதானே? என்ன போடுவானா? விளக்கு கீழ இறக்குனதுக்கும் விளக்கு மேல ஏத்துனதுக்கும் என்ன போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா 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 ஐயாடா கெடச்சானா? அண்ணன் சட்டை கடிச்சிருக்கீங்களா? சட்டை கடிச்சிருக்கா? என்னடா அதுல ஒரே செவப்பா எழுதிருக்கானுங்க. சரி சரி படி படி. ஐயா அது தூ சொட்ட மாட்டியா? நீ என்ன மாதிரிதானா? இங்க வேற யாருக்காவது படிக்க தெரியுமாடா? டேய் நான் உனக்கு படிக்கிறேன். படி 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 படி. டேய் கரிசட கம்நாட்டி எச்சக்கல. ஐயா இந்த பேரு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வச்சீங்கயா? எடடா நீ பேசாதடா. தம்பி நீ படிப்பா. வெட்டி போட்டா 2 ஊரு சாப்புற அளவுக்கு இருக்குற. என்னப்பா அண்ணா இதுல அப்படி தான் எழுதி இருக்குனே. நான் குண்டா இருக்கிற விஷயம் அவனுக்கு எப்பறா தெரிஞ்சதா இருக்கு? அது கூட தெரியாதா? ஐயா ரிங் மாத்திரப்போ பாத்துட்டா. ஐயா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அட நீங்க படிங்கடா. டேய் நீங்க குறிச்ச முகூர்த்தத்திலேயே நந்து கழுத்துல தாலி கட்டி அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த விபியை நான் ஏண்டா கடத்த போறேன்? இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பா, தேடி பாருங்க. அதான் நான் மேட்ரு. டேய் வீட்ல தான் இருக்கனா? அண்ணா அங்க இருக்காரா? என்ன பண்ண? டேய் அது அண்ணா போட்டோடா. போட்டோல இருக்கிறது அண்ணன் தானடா. என்னடா பாண்டியா கிடைச்சானா? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டுங்கயா, எங்கேயும் இல்லைங்கயா. அவன் லவர் யாருன்னே தெரியல. ஆனா நம்ம எல்லாரையும் உச்சா பார்க்க வைக்கிறான்யா. ஒரு ஆண்டா சோறு திங்கிறீங்க, டெய்லி பாட்டில் பாட்டிலா குடிக்கிறீங்க. என் பிள்ளை உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? டேய் என் பிள்ளை மட்டும் கிடைக்கல, உங்க எல்லாரையும் சோறு தண்ணி இல்லாம ஒரு மாசம் பட்டி போட்டு எவடா தலையில தண்ணி ஊத்துறேன். அண்ணா ஐயா பாண்டியா எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, எத்தனை பணம் விழுந்தாலும் சரி, அவன் எனக்கு வேணும். அவனை நான் கொல்லணும். அவன் எங்க இருந்தாலும் சரி அவனை இழுத்து வந்து உன் காலடியில போடுறேன். டேய் குரா முதல்ல தண்ணி. அவனை கொன்னுட்டு அவன் ரத்தத்தை குடிக்கிற. முதல்ல நீ அவனை கண்டுபிடி. ஐயோ அண்ணே அவன் சாவு நெருங்கிருச்சுனே. உன் கடைசியா என்னன்னு சொல்லு. நான் டேய் அந்த கேனப்பையில பார்த்தா அவன் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டான் போல தெரியுது. ஒருவேளை அவன் கிடைச்சா அவனை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன போடுவான்னு நினைக்கிறேன்டா. ரிஸ்க் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுடா. ரிஸ்க் அதிகமானதா மஜாடா குமரா? உனக்கு மஜாவா தான் இருக்கும். அவன் என்ன செய்வான்னு நினைச்சாலே எனக்கு கீழே நனைஞ்சு போகுது தெரியுமா? அண்ணா உனக்கு உனக்கு ஒரு கும்பிடு, உன் காதலுக்கு ஒரு கும்பிடு. நீ அவன்கிட்ட மாட்டினா என்ன பண்ணுவேன்னு சொல்லிருந்தா மாட்டிப்பானா? சொல்ற கண்டிப்பா மாட்டிப்ப. அங்க பாரு, கில்லி பிரகாஷ்ராஜ் மாதிரி உட்கார்ந்திருக்கான். அவன் நம்மள தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாமளே அவங்கிட்ட போய் சொல்லிட்டோம். அண்ணா அந்த சந்துரு யாருன்னு எனக்கு தெரியும். யாரா? எங்க இருக்கா? எவனா அது? பதில் சொல்லு. நான் தான் நந்துவோட லவ்வரும் நான் தான், உன்னை மேல கட்டி வச்சதும் நான் தான், நந்துவை கல்யாணம் பண்ணிக்க போறதும் நான் தான். ஆமாண்ணா, அந்த சந்துரு செத்து போனாதான் நீ சந்தோஷமா இருப்ப. உன் சந்தோஷம் தான் எனக்கு வேண்டும். வெட்டி போடனா என்ன? என்னடா இது? எனக்காக, உனக்கு என் மேல இருக்கிற பாசத்துக்காக உயிரே விட தயாராயிட்டடா. நீ வக்கீல் இல்லடா, என் தம்பிடா. தம்பி அண்ணா, நீ தாதாராட்லடா பெரிய வந்து ஏன் ஆளுங்களை அடிச்சுட்டு போயிருக்கானா? நீங்க என்ன முடியாத புடிக்கிட்டு இருந்தீங்க? ஐயோ, டூரு போனவே வந்தது வராதுமா ஆரம்பிச்சுட்டாண்டா. இப்ப என்ன பார்த்தான்னு வச்சுக்க, கிழிச்சு தொங்க விட்டுருவாண்டா. ஒண்ணு உங்ககிட்ட இருக்கிறா, மூடு வந்த மூணு முடிச்சு போட்டிருக்கலாம், இல்ல மூணு நாள் அவளை நீ அனுபவிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு நிச்சயதார்த்தம் வரைக்கும் எதுக்குடா போன? என்னப்பா தம்பி, எப்ப கல்யாணம்? நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா என் புள்ளைய கேன பயலாக்கிட்டு அவன் அவளை தூக்கிக்கிட்டு போயிடுவாண்டா. இப்பவே இன்னைக்கே கல்யாணம். அத தடுக்கிறதுக்கு கண்டிப்பா அவன் வருவான். போய் கல்யாண வேலையப்பா. சரிடா தம்பி, உடனே செய்றேன். ஏய், யாரா அவ? புதுசா தெரியறா? நம்ம லாயர்ப்பா. ஆமா சார், சுப்புராஜ் மருமகன். அப்பா, இதுல நெஞ்சில சுருக்குனது. நம்மளுக்கு என்ன ஆக போகுது? நமக்கு தான் தாய்லாந்து தெய்வங்க துணையா இருக்கேன். பேர் இருக்காங்க, ஒருத்தன் தான். என்ன பண்ண போறானே தெரியல. என்னடா இங்க உட்காந்து திருடுத்தனமா பாத்துட்டு இருக்கேன்? அந்த லவர் பண்ற டென்ஷனால பிபி என்ன கொன்றுவானோ கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். டேய், பணமர மாதிரி வளர்ந்துருக்கேன், மண்டையில மசாலாவே கிடையாது. என்ன பாரு, இவ்வளவுதான் இருக்கேன். அந்த தாய்லாந்து தெய்வங்களை நம்பிக்கிட்டு ஹாப்பியா பிபி இல்லாம இருந்துட்டு இருக்கேன். நீ என் பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த டோனி ஜா ஜெட்லி ஜாக்கி சான நம்பு எல்லாம் சரி. அவனுக்கு என்ன தெய்வமா? சினிமா நடிகனுங்க. இவனுங்களா அவ லவர், அவனோட ஃப்ரெண்டு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தெய்வம் லவ்வர் ஆகாது, லவ்வர் தெய்வமாக முடியாது. சொட்ட தலையா ஏதோ தெரியும் தெரியும்னா பெருசா தெரியும் நினைச்சா. அவனுங்களை பத்தி என்ன தெரியும் உனக்கு? விளக்கமா சொல்றேன், கிட்டமா. நீ தெய்வமா இருந்தா மறைஞ்சு போய் பார்க்கலாம். நீ நிஜமான தெய்வமா இருந்தா மறுபடியும் வாய பார்க்கலாம். ஆஹா, தெய்வங்களுக்கே மாமாவாயிட்டேன். என் ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சிருச்சு சுவாமி. இதுதான் நடந்தது. சுப்புராஜ் எல்எல்பி உடனே ஏதோ பெருசா நினைச்சேன். இவ்வளவு பெரிய கேனையா இருக்கு நீ? கேனையா தலைக்கு மேல லைட் போட்டு வந்தா கடவுள் நம்பிடுவியா? நானும் போட்டு வரேன், என்னையும் கடவுள் நம்பு. ஆக்சுவலா அவங்க யார் தெரியுமா? ஓன் லவர் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ இப்படி தாலி கட்டுவ? அந்த விபிஏ மேல அனுப்பிச்சு கல்யாணம் பண்ணிக்குவேன். இதுதான் நடக்குது. பக்தா, சேவைக்கு நேரமாகி விட்டது, வா பக்தா. செய்கிறேன் சுவாமி. இங்கே நீ செய்கின்ற சேவைக்கு அங்கே மோட்சம் காத்திருக்கிறது. அவ்வளவு தூரம் எதுக்கு சாமி? நீங்களே இங்க வந்துருக்கலாம் சாமி. மேலே கை வைக்காதே. ஓ சாரி, சாமி மேல கை வைக்காதீங்க. சாமி அடிக்காதடா, பாவம். பாவம் ஒண்ணுதான் வர. ஏய் தெய்வத்தை அடிக்கிறியா? சாபம் தரேன்டா. சாப கொடுத்துருவீங்களா? பயமா இருக்கு. இது எங்க எங்க சாப கொடுக்குறேன். இந்த விஷயத்தை வீப்பி கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேத்தையும் மண்ணு பண்ண வைக்கிறேன்டா. தொலைச்சுக்கிட்டா நீங்க ரெண்டு பேரும் அடிக்கி. என்ன சொல்லுவேன் மாமா? என்ன சொல்ல போறா? நீ லாயர் இல்ல லவர்னு சொல்லுவேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒன்ன வெட்டி போட்டுருவா. என்ன எதுக்கு அவன் வெட்ட போறான்? எதுக்குன்னா நாங்க என்ன சொல்லி இங்க என்ட்ரா இருக்கும் தெரியுமா? சூப்பராச்சு எம்ஏ எல்எல்பியோட மருமகன்னு சொல்லு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு பாரு மாமா. நகர முடியாத அளவுக்கு நல்ல பெரிய ஆப்பா சொருனானுங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கும் இதே ஆப்பதான் சொருனானுங்க. அதுக்குதான் கல்யாணத்துக்கு வந்தோமா, வேலை செஞ்சோமா, நல்லா சாப்பிட்டோமா, கிளம்பி போனோமா. போங்க, இப்ப நம்ம ரெண்டு பேரும் என்னப்பா பண்ண போறோம்? வேற என்ன, எஸ்கேப் ஆக வேண்டியதான்.